Hey guys, welcome to our channel Hida's Kitchen. இன்னைக்கு we are back with a new recipe. அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாரையும் வி தேங்க் யூ லாட். தொடர்ந்து இது மாதிரியே சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கிச்சன்ல பண்ண போறது ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். இது நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் நம்ம சவுத் சைடு ஆஃப் தமிழ்நாடு அத்தென்டிக் டேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக பண்ண போகிறோம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு நம்ம இப்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் இம்மிடியேட்டாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவைப்படுறது கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறமா 1/2 kg மீன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 15-20 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ், அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாத்தூள், 1 teaspoon அளவுக்கு உப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை பேஸ்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 teaspoon அளவுக்கு புளி கரைச்சி அந்த வாட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற மீன் பீசஸ் எல்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் கூட இதே கலர் மெயின்டைன் ஆகும். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ் பீசஸ் எல்லாம் கோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 minutes மேரினேட் பண்ண போகிறோம். 30 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா தான் இதை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் இதில் இருக்கிற மசாலாவும் மீனில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஹீட் ஆகுறதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபிஷ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ் எல்லாம் திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கிற கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸ் ஃப்ரை பண்ணுறப்போவே ரொம்ப அத்தென்டிக் ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு டேஸ்ட்டும் அது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீன் பீசஸ் டபுள் சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் பீசஸும் குவிக்காக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு கலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். பிகாஸ் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே கலர் மெயின்டைன் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது மாதிரியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.